வெல்கம் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 4 வர்க் எனர்ஜி அண்ட் பவர் அப்படின்ற லெசன்ல நம்ம ஆல்ரெடி நிறைய டாபிக் பார்த்துருக்கோம். லாஸ்டா சவுந்தர் சார் வந்து கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் ஓகே என்ன பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன கான்செப்ட்லாம் சொல்லியிருந்தாரு. அதாவது அதனுடைய கம்பேரிசன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸை பற்றிலாம் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள் சம்ம அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம் அண்ட் மோஷன் இன் ஏ வெர்டிக்கல் சர்க்கிள் அப்படின்ற மாதிரியான டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து அவரே கம்ப்ளீட் பண்ணிடுறோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஒரு நியூ டாபிக் இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஓரியண்டடாக அண்ட் எனர்ஜி ஓரியண்டடாக பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் பவர், வாட் இஸ் அ யூனிட் ஆஃப் பவர், அதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம் அண்ட் தென் ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி அப்படின்ற டாபிக். தெரியும் சிம்பிளாக அந்த பவரை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன். ஓகே, டெஃபினிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு என்ன, வாட் இஸ் பவர்? இங்கே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வீட்டில் வந்து கரண்ட் இல்லைன்னுவாங்க, பவர் இல்லைன்னுவாங்க, சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்லிட்டு இருப்போம். வாட் இஸ் பவர், பவர் அப்படின்னா என்ன? ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக் பவர் இருக்குது. இங்கே வந்து பவர் அப்படின்னும் போது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டெஃபினிஷன் ஆஃப் பவர் அப்படின்னும் போது, பவர் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ எ ஒர்க் இஸ் டன். பவர் இஸ் டிஃபைன் அஸ் த ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர். ஸோ ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5th ஸ்டாண்டர்ட் ரேஞ்சிலே நமக்கு வந்து வாட் இஸ் டிஃபைன் பவர் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இப்பெல்லாம் வந்துடுது. ஓகே, பவர்னா ஒர்க் டன் டிவைட் பை டைம் டேக்கன், தட் இஸ் அ ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் ஒர்க் டன்? நமக்கு தெரியும் ஒர்க் டன் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஒர்க் டன் அப்படின்றது என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் ஒர்க் டன் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ எனர்ஜி. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒர்க் டனுக்கு யூனிட் வந்து ஜூல், எனர்ஜி ஆல்சோ யூனிட் வந்து ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒர்க் டன் அப்படின்னும் போது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இட் வில் அப்ளை டு த ஃபோர்ஸ் இன் எனி ஆப்ஜெக்ட் that object moving some distance. Okay, so kandipa inga irundha inga object vandu move aagudhu appadina mudha ore edho or work done nadakkudhu, andha work done nadakkuradhukku enna aagum, kandipa time thevaipadum. Okay, andha work done nadakkuradhukku evlo time eduthuchu. So andha object ore edathil irundhu innoru edathukku pogudhu, or object ore edathil irundhu innoru edathukku pogumbodhu andha object mela or force apply pannum, andha force nal andha object vandu displacement aagudhu. இந்த ஃபோர்ஸின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது நம்ம வந்து நம்ம ஒர்க் டன் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒர்க் டன் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கான ஒர்க் டன் அப்படின்றது எவ்வளோ நேரத்தில் நடந்தது. ஸோ தட் இஸ் அ ஒர்க் டன் டிவைட் பை டைம் டேக்கன், எவ்வளோ நேரத்தில் அந்த ஒர்க் டன் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டைமோட டிவைட் பண்ணும் போது கிடைக்கிறது தான் நமக்கு வந்து தட் இஸ் அ பவர், தட் இஸ் அ பவர். நமக்கு எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா நம்ம ப்ளஸ் டூவில் டீட்டெயிலாக படிக்க போகிறீங்க. ஸோ எலக்ட்ரிக் பவர்ன்ற போது வி இன்ட்டு ஐன்னு சொல்லுவோம். ஓகே, எந்தலேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தட் இஸ் எலக்ட்ரிக் பவர். இங்கே பவர் அப்படின்னும் போது ஒர்க் டன் டிவைட் பை டைம் டேக்கன், ஒர்க் டன் டிவைட் பை டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை சிம்பிளாக பி ஈக்குவல் டு டபுள்யூ பை டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் வாட் இஸ் ஆவரேஜ் பவர், வாட் இஸ் ஆவரேஜ் பவர் அப்படின்றத அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் அப்படின்னாவே நமக்கு தெரியும். ஓகே, நமக்கு ஆவரேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியும், மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஆவரேஜ் ஆர் மீன். ஸோ ஆவரேஜ் பவர் இஸ் டிஃபைன் அஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் ஒர்க் டன் டு த டோட்டல் டைம் டேக்கன். ஸோ பவர் அப்படின்னும் போது நம்ம பார்த்தது என்னன்னா, தட் இஸ் அ ஒர்க் டன் டிவைட் பை டைம் டேக்கன். ஸோ ஆவரேஜ் பவர் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் ஒர்க் டன் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன், அவ்வளோதான். ஓகே, டோட்டலாக அதனுடைய ஒர்க் டன் எவ்வளவு அண்ட் தென் அந்த டோட்டல் ஒர்க் டன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்றது தான் வந்து நமக்கு
average power அப்படின்னு நாம சொல்லலாம் வெரி சிம்பிள் ஓகே சோ அண்ட் தென் இன்டென்டினியஸ் பவர் இன்டென்டினியஸ் அப்படின்னா உடனடியா அப்படின்னு சொல்லுவோம் கன நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒர்க் டன்னால கிடைக்கக்கூடிய ஆர் அந்த குயிக்கா எவ்வளவு குயிக்கா போன டைம்ல அந்த ஒர்க் டன் நடந்தது அப்படின்றத நம்ம வந்து இன்டென்டினியஸ் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க The instantaneous power is defined as the power delivered at an instant. Instant as time interval approaches zero. So, fraction of second la onnu nadandhuchu appadinumbodhu that is romba quick ah nadakkudiya and process la dhaan nam enna solrona instantaneous power appdi nam solrom. So, that power instantaneous is equal to change in work done divided by time taken. So, kandipa time endradhu adu fraction of second la vandu oru object oru place la irundhu place pogudhu. So that is இமைக்கக்கூடிய அந்த நொடிகள் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு வந்து டைம் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் தட் இஸ் ஈக்குவல் ரேஞ்சுக்கு ஜீரோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஒர்க் டவுன் நடக்குது அப்படின்னா தட் இஸ் இன்டென்டினியஸ் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ இன்டென்டினியஸ் பவர் அப்படின்னும் போது த இன்டென்டினியஸ் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பவர் டெலிவர்ட் அட் அன் இன்ஸ்டன்ட் அஸ் டைம் இன்டர்வல் அப்ரோச்சஸ் zero that is a p instant is equal to dw by dt change in work done divided by change in time appdi nama sollalam okay next 4.3.2 unit of power okay so namakku vandu power appdina modu kandipa or unit irukum okay ad electric power andala seri idhila varakudiya and power andala unit vandu same da watt appdin solluvanga enna solluvanga unit vandu enna na watt appdin solluvanga adhavadhu இந்த வாட் அப்படின்றது என்னன்னா தட் இஸ் அவங்க சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கும் அதாவது தட் இஸ் அ ஸ்ட்ரீம் என்ஜினை கண்டுபிடிச்ச அந்த ஜேம்ஸ் வாட் அப்படின்றவருடைய அந்த அதில் வரக்கூடிய அந்த வாட் அப்படின்றது அந்த சயின்டிஸ்ட் தான் வாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பவர்னுடைய யூனிட் வந்து வாட் ஸோ பவர் இஸ் எ ஸ்கேல் ஆர் குவான்டிட்டி இதுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது பவர் இஸ் எ ஸ்கேல் ஆர் குவான்டிட்டி ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அவ்வளோதான் ஓகே அது ஒரு ஸ்கேல் ஆர் குவான்டிட்டி இட்ஸ் டைமென்ஷன் இஸ் டைமென்ஷன் ஃபார்ம்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இதெல்லாம் இருக்கும் எப்படி வெரிஃபை பண்ணிக்கோங்க பவர் இஸ் ஈக்குவல் டு எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ அப்படின்றது அதனுடைய டைமென்ஷன் ஃபார்ம்லாம் வந்து தட் இஸ் எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட் ஸோ எஸ்ஐ யூனிட் தான் நம்ம வந்து வாட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒன் வாட் இஸ் டிஃபைன் அஸ் த பவர் பேண்ட் ஒன் ஜூல் ஆஃப் வாக் இஸ் டன் இன் ஒன் செகண்ட் ஸோ பவர் நம்ம என்ன பார்த்தோம் தட் இஸ் அ ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன் பார்த்தோம் ஒன் செகண்டில் எவ்வளோ ஒர்க் டன் நடக்குது எவ்வளோ ஒர்க் டன் நடக்குதுன்னா தட் இஸ் ஆ ஒர்க் டன் கூடிய யூனிட் வந்து ஜூல் ஜூல் பர் செகண்ட்னு சொல்லலாம் யூனிட் வந்து பவருக்கு யூனிட் வந்து எப்படி எழுதலாம் ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஜூல் ஒர்க் நடந்திருக்கு எவ்வளோ ஒர்க்கு நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து தட் இஸ் அ ஒன் வாட் ஓகே அது என்னன்னு சொல்லணும் ஒன் வாட் ஸோ ஒன் வாட் இஸ் ஈக்குவல் டு ஜூல் பர் செகண்ட் ஆர் ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு நாம எழுதலாம் ஒன் வாட் இஸ் ஈக்குவல் டு 1 joule second inverse அப்படின்னு நாம எழுதலாம் the higher units are kilowatt higher units வந்து நாம என்ன எழுதலாம் kilowatt னு எழுதலாம் அதாவது 1000 watts வந்து நாம என்ன எழுதலாம் kilowatt அப்படினு எழுதுவோம் அதே மாதிரி 10 power 6 watt megawatt okay and then 10 power 9 வந்து gigawatt 10 power 9 வந்து எப்படி எழுதுவாங்கன்னா gigawatt அப்படினு எழுதுவாங்க so அந்த watts நம்ம சாதாரணமா வாட் 60 வாட்ஸ் 100 வாட்ஸ் ஸோ பிக்கர் யூனிட்டாக போகும்போது அது வந்து 1000 வாட்ஸாக இருக்கும்போது தட் இஸ் அ 1 கிலோ வாட் அது 2000 வாட்ஸ் அப்படி இருக்கும்போது 2 கிலோ வாட் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி பிக்கர் யூனிட்லாம் நம்ம எழுதலாம் தட் இஸ் அ 10 பவர் 3 வாட் அப்படின்றது 1 கிலோ வாட் 10 பவர் 6 வாட் அப்படின்றது 1 மெகா வாட் 10 பவர் 9 வாட் அப்படின்றது 1 ஜிகா வாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து டிராக்டர்ஸ் அண்ட் சம் என்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் பவர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஆர்ஸ் பவர் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டரில் வந்தெல்லாம் எவ்வளோ ஆர்ஸ் பவர் இருக்கக்கூடிய என்ஜின் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த ஆர்ஸ் பவர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆர்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட்ஸ் இந்த 746 வாட்ஸ் அளவுக்கு இருந்தால் அது வந்து ஒன் ஆர்ஸ் பவர் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு என்ஜினுக்கும் சம் ஆர்ஸ் பவர் வந்து நமக்கு இருக்கும் ஓகே இதே நம்ம எலக்ட்ரிக்கல் பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் 60 வாட்ஸ் அண்ட் 100 வாட்ஸ் இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணுவோம் 100 வாட் பல்ப் அப்படின்னும் போது தட் இஸ் 100 ஜூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 100
ஜூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் 100 வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ 1 ஜூல் அப்படின்னும் போது 1 வாட் செகண்ட், 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு நம்ம எழுதலாம் 1 ஜூல் அப்படின்றது எப்படி எழுதலாம்னா 1 வாட் செகண்ட் வந்து 1 ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிலோ வாட் அவர் அப்படின்னும் போது 1000 வாட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பில்லு வந்து மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூனிட்ல எழுதுவாங்க, 1 யூனிட் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாட் அவர் தான் 1 யூனிட் இருக்கும். 1 கிலோ வாட் அவர். ஓகே, 1 கிலோ வாட் அவர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ஜூல் அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதை வந்து ஒன் மோக்கில் கேட்கலாம். 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் அப்படின்னும் போது ஒரு யூனிட் அப்படி தான் எலக்ட்ரிக்கல் யூனிட் சொல்லுவோம். 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ வாட் அவர். 1 கிலோ வாட் அவர், ஸோ 1 கிலோ அப்படின்றது 1000 வாட். ஓகே, 1 hour செகண்டில் கன்வெர்ட் பண்ணும்போது 60 minutes into 60 seconds, தட் இஸ் 3600 seconds இஸ் 1 hour. அப்புறம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு வந்து தட் இஸ் 1 கிலோ வாட் அவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10 power 6 ஜூல். ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், 3600 into 10 power 3 watts second, அண்ட் தென் இதை 3.6 into 10 cube எழுதலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு 10 cube இருக்கு, இரண்டும் சேர்ந்தால் 10 power 6 ஆயிடும். ஸோ 3.6 into 10 power 6, ஸோ 1 கிலோ வாட் அவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10 power 6 ஜூல் அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, இதெல்லாம் ஒன் மோக்கில் கேட்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது பேசிக் ஃபண்டமெண்டல் தான். ஓகே, ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி யூனிட்டில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ 1 கிலோ வாட் அவர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிலாம் நமக்கு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து 100 யூனிட் வந்து மந்த்லி வந்து நமக்கு ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வச்சுக்கிட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்டருடைய யூனிட்ஸு அண்டு எவ்வளோ ஃபேனு எவ்வளோ லைட்டு அதை பற்றி பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ யூனிட் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்து நாமளே ஈஸியாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் 4.18, கால்குலேட் த எனர்ஜி கன்சியூம்டு இன் எலக்ட்ரிக்கல் யூனிட் வேன் எ 75 watt ஃபேன் இஸ் யூஸ் ஃபார் 8 hours டெய்லி ஃபார் 1 month. 1 month வந்து 30 days அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கோ, ஒரு ஃபேன் வந்து டெய்லி எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து 8 hours யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபேனுடைய வாட் வந்து 75 watts தான் இருக்கா, அதனுடைய எனர்ஜி. ஓகே, வாட் இஸ் அ பவர் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எனர்ஜின்னும் போது அதனுடைய எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எனர்ஜின்னு தான் கேட்டிருக்காங்க, கால்குலேட் த எனர்ஜி, கால்குலேட் த எனர்ஜி. ஸோ பவர் ஈக்குவல் டு 75 watts. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு 8 hours, அப்புறம் 30 days எவ்வளோ இருக்கும், ஒரு 1 day 8 hours அப்படின்னா 30 days என்ன வரும், இந்த 30 hours அந்த 8 hours டிவைட் சரி மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும், 30 into 8 வந்து நமக்கு 240 hours. ஓகே, அப்போன்னா மந்த்லி அந்த ஃபேன் வந்து 240 hours வந்து ரன் ஆகுது, ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனர்ஜி, ஸோ நமக்கு வந்து எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, பவர் இன்ட்டு டைம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். ஓகே, ஸோ இங்கே பவர் நமக்கு கொடுத்துருக்காங்க 75 watt கொடுத்துருக்காங்க. டைம் வந்து நம்ம இதாக கால்குலேட் பண்ணோம், 240 hours. அப்போனா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 240 into 75 மல்டிப்ளை பண்ணால் 18000 watt hour நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்போனா இந்த 18000ன்றது 8 into 10 power 3 எழுதலாம். ஸோ 10 power 3 1 கிலோ வாட். ஓகே, அப்படின்னா 18 கிலோ வாட் அவர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ 18 கிலோ வாட் அவர், 18 kWh அப்படின்னு நம்ம எழுதலாம். 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1 யூனிட் ஆர் 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ வாட் அவர். அப்படின்னா 18 கிலோ வாட் அவர்னு என்ன மீனிங், 18 யூனிட்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா அந்த ஃபேனு 75 வாட் இருக்கக்கூடிய ஃபேன் ஒரு நாளைக்கு 8 hour ஓடிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 30 days எவ்வளவு யூனிட் நமக்கு செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 18 யூனிட் நமக்கு செலவாகும். 18 யூனிட்ஸு நமக்கு வந்து எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 18 யூனிட் அளவுக்கு ஆகும் அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த டாபிக் 4.3.3, ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்டு வெலாசிட்டி. ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்டு வெலாசிட்டி.
சோ நமக்கு வந்து பவர் அப்படிங்கும்போது நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் p is equal to w by t அப்படி நாம எழுதணும் அண்ட் வெலாசிட்டி வாட் இஸ் வெலாசிட்டி ஜெனரலா வெலாசிட்டி அப்படி நாம என்ன சொல்றோம் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக்கன் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக்கன் சோ இந்த p க்கும் v க்கும் உள்ள அந்த ரிலேஷன் என்ன p க்கும் v க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத தான் இந்த டாபிக்ல நாம கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே சோ என்ன ரிலேஷன் இருக்கு அப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து The work done by the force for a displacement dr is equal to so work done megane paatha work done na force at displacement da inga force vandu f vector endu irukum displacement vandu dr appdi eludalam okay displacement epdi eludalam dr appdi nama eludalam okay and then idha vera mari epdi nama eludalam appdi paathina w equal to integral of dw is equal to nama enna pandrom numerator dt and denominator dt ala multiply pandrom multiply ante division pandrom பண்ணும் டிஃபரன்ஸ் சேஞ்ச் தி வேல்யூ dw தான் வரும் ஓகே சோ இன்டெகிரல் ஆஃப் dw இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் dw dt டிவைட் பை dt அப்படி நாம எழுதலாம் அண்ட் தென் வெலாசிட்டியை நாம எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு இதான் இப்போ தான் சொன்ன வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக்கன் அப்படி நாம எழுதலாம் சோ இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கறது வந்து dr ஓகே டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து dr வெக்டர் டிவைட் பை t வந்து dt அப்படி நாம எழுதலாம் சோ இதல வந்து dr எப்படி எழுதலாம் அப்படினா v into dt so displacement is equal to v into dt அப்படி நாம எழுதலாம் okay so இப்போ நாம என்ன பண்றோம் இந்த values f into dr that is a work done f into dr work done is equal to நாம என்ன எழுதலாம் integral of w into dt divided by dt னு எழுதலாம் so w க்கு பதிலா நாம என்ன பண்றோம் f into dr so f into dr into dt இங்க போட்டுறோம் divided by dt யும் போட்டுறோம் okay so f into இந்த d r by dt ஐ நாம என்ன எழுதலாம் v னு எழுதலாம் dr by dt என்ன எழுதலாம் v னு எழுதலாம் f into v into dt அப்படினு எழுதலாம் so velocity-ய நாம எப்படி எழுதலாம்னா displacement by time taken that is the displacement dr vector divided by dt னு எழுதலாம் okay and then so dw by dt into dt so இதுதான் இந்த வேல்யூ நாம f into dr வந்து எப்படி எழுதலாம்னா integral of dr by dw by dt into dt னு எழுதலாம் so this is equal to idha okay f into v into dt adha na nam w equal to enna eduthukitam force into displacement integral of f vector dot dr vector nam already eduthirukom appadina mode dw by dt into dt is equal to f into v into dt nu eduthalam and then in the f into v vector avande left side la eduthu varumbodhu enna agum left side la varumbodhu minus agum so dw by dt okay minus f into v ரெண்டு காமன் என்ன இருக்குன்னா நமக்கு டிடி காமனா வெளியில எடுத்துறோம் ஈக்குவல் டு 0 னு போட்டுக்கலாம் ஓகே அண்ட் தென் இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இப்படி எழுதலாம் dw by dt is equal to ஓகே இங்க மைனஸ் f into v வெக்டர் என்னது ரைட் சைடுல போனா f into v அப்படி நமக்கு வரும் ஓகே சோ dw by dt is a power dw by dt ன்றது பவர் அப்படி நாம எழுதலாம் force into velocity இங்க என்ன வருது நமக்கு power is equal to force into velocity னு கிடைக்குது சோ அததான் நம்ம வந்து next equation எழுதிப்போம் dw by dt minus f vector dot v vector is equal to 0 னு எழுதலாம் or dw by dt is equal to f vector into v vector so this is a power இது என்ன சொல்லலாமா power p equal to force into velocity okay force into velocity நாம எழுதலாம் சோ இதுதான் வந்து நமக்கு பவருக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் பவருக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ஒரு ரிலேஷனா வந்து நாம இதை சொல்லலாம் ஓகே இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन நமக்கு கேட்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ இதை டிபெண்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை நாம வந்து இப்ப பார்க்க போறோம் எக்ஸாம்பிள் சம் 4.19 எ வெஹிக்கிள் ஆஃப் மாஸ் 1250 kg இஸ் driven with an acceleration 0.2 meter second inverse second meter second power minus 2 along a straight level road against an external resistive force 500 newton calculate the power delivered by the vehicle's engine if the velocity of the vehicle is 30 meters second inverse okay ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கல்னுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெஹிக்கல் வந்து போகும்போது அதனுடைய ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க இன்னும் ஸ்ட்ரெயிட் ரோட்ல போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது
அந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா தட் இஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டிவிட்டி ஃபோர்ஸ் வந்து 500 நியூட்டன் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டிவிட்டியை கொடுத்து தான் நம்ம வந்து அந்த வெஹிக்கல் போகுது. அப்படின்னா கால்குலேட் த பவர் டெலிவர்ட், கால்குலேட் த பவர் கேட்குறாங்க பை த வெஹிக்கல் என்ஜின். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த வெஹிக்கல் 30 மீட்டர் பர் செகண்ட் அளவுக்கு போகும்போது அதனுடைய பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ த வெஹிக்கல் என்ஜின் ஹேஸ் டு வாக் அகைன்ஸ்ட் த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அந்த வெஹிக்கலோட என்ஜின் வந்து அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக நமக்கு வந்து சம் ஒர்க் டவுன் பண்ணி ஆகணும். ஓகே, மேக் வெஹிக்கல் டு மூவ் வித் அன் ஆக்சலரேஷன். தேர்ஃபோர் த பவர் டெலிவர்ட் பை த வெஹிக்கல் என்ஜின் இஸ் பவர். நமக்கு ஏற்கனவே ஜென்ரலாக ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை டி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவர் இன்ட்டு பவர் நம்ம வந்து இன்னொரு ரிலேஷன் பார்த்தோம், பவர் இன்ட் வெலாசிட்டி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட் வெலாசிட்டின்னு பார்த்தோம் இருக்கும் நினைக்கிறேன். லாஸ்ட் டாபிக் தான் டெரிவ் பண்ணும். பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட் வெலாசிட்டி. அப்படின்னா இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஹிக்கல் போகும்போது அது அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வந்து ஒர்க் டவுன் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு எப்படி எடுத்துனா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் எம் என்டி ஏ திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபோர்ஸ் தான். ஓகே, இன்ட்டு வெலாசிட்டி ஃபார்ம்லா. அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இந்த டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் ஃபோர்ஸ். ஓகே, இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் இந்த ஃபோர்ஸ் வந்து எம்ஏன்னு எழுதலாம், நியூட்டன் செகண்ட்லாம் தெரியும் நமக்கு. நியூட்டன் செகண்ட்லாம் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இன்ட்டு வி. ஸோ இப்போ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 500 நியூட்டன் கொடுத்துருக்கான். எம்ன்றது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், தட் வெஹிக்கலுடைய மாஸ் வந்து 1250 kg கொடுத்துருக்கான். ஆக்சலரேஷன் 0.2 மீட்டர் செகண்டு, பவர் -2 கொடுத்துருக்கான். அண்ட் தென் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நமக்கு ஃபைனலாக அந்த வெலாசிட்டி வந்து 30 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 500 + 1200 × 0.2 இரண்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். அண்ட் தென் இதோட ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அந்த வேல்யூட இந்த 30 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 22.5 kW. 22.5 kW ஆக்சுவலாக 10³ அப்படின்னு வரும் நமக்கு. 22.5 × 10³ வாட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் அ 22.5 kW. ஸோ அப்படின்னா அந்த என்ஜினில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறது குஷிங் இருக்குது. ஆல்ரெடி பவர் டெலிவர், பவர் எவ்வளோ டெலிவர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22.5 kW அளவுக்கு வந்து நமக்கு அந்த பவர் தேவைப்படுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் சம் 4.19. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கொலிஷன் ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொலிஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து நிறைய பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஆன்லைனில் கிளாஸ் இருக்குமோ இல்லைன்றது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இல்லைனாலும் நம்ம வந்து இப்போ பிப்ரவரி 8, ஓகே, கம்மிங் மண்டே பிப்ரவரி 8 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. 9th and 11th standard ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. அப்படியே ரீஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு மேபி ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து லெசன்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் நம்ம வந்து வேகமாக சிம்பிளாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் வீடியோ நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட் லெசன்லேருந்து இப்போ நம்ம 4th lesson பார்த்த வரையும் நீங்கள் அகைன் அங்கே ஸ்கூலில் வந்து கம்மிங் மண்டே பிப்ரவரி 8 நம்ம நடத்தக்கூடியது இந்த ஆன்லைனில் நடத்துனதே நம்ம வந்து பார்த்து நம்ம ரெகுலராக வந்து படிச்சுட்டே வரணும். வெரி ஷார்ட் டியூரேஷன் தான். ஓகே, ஸோ இப்போ பிப்ரவரி ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஜூனில் எக்ஸாம் வச்சாலே வைப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஒன்லி 4 மந்த் தான் இருக்குது. இந்த 4 மந்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் சிலபஸ் அந்த சிலபஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, 50% ரெடியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஒவ்வொரு லெசனில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டிலீட்டட் போர்ஷன் டிலீட் பண்ணியிருக்காங்க. பட் இதை நம்ம வந்து ஒரு 4 மந்த் நடத்துறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதில் கொஞ்சம் குயிக்காக நடத்திட்டு அதை வந்து நீ குயிக்காக வந்து ரீட் பண்ணி ஸ்லிப் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே இந்த 4 லெசன் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். ஓகே, படிச்சிருந்தால் படிச்சிருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் கவனிச்சிருக்கேன், ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டுருக்கேன். அப்படின்னும் போது
நாம ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பா வந்து நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அந்த கொலிஷன் டாப்பிக்கை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போகிறதுக்கிற வாய்ப்பு இருந்தால் நம்ம வீடியோவில் போடலாம். அப்படின்னா கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ கொலிஷன், டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் ஒரு டாபிக் இருக்கு. அடுத்து எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் இருக்கு. அந்த எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் இன் எலாஸ்டிக் கொலிஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் கம்பாரிசன், அந்த இதை டிஃப்ரென்ஸ் இருக்கு நமக்கு. அண்ட் தென் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன, அடுத்து லாஸ் ஆஃப் கைனெடிக் எனர்ஜி இன் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன, ஃபைனலாக வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோட நமக்கு வந்து இந்த லெசன் முடியும். ஓகே, ஸோ கண்டினியூவாக வந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. ஸ்கூல் ரீ ஓப்பனானா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் நல்லா ஒரு மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நமக்கு. ஓகே, ஸோ கம்மிங் மண்டே அன்வர்ட்ஸ் உங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.